அடுத்ததாக சப் குரூப்பில் ஒரு தேரம் பார்க்கலாம். இது வந்து 2 மார்க்ஸில் தான் கேட்கலாம். பட் இந்த தேரத்தோட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஜி பி ஏ குரூப் அண்ட் ஹெச் பி ஏ நான் எம்டி சப்செட் ஆஃப் ஹெச் சாரி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஜி. ஓகேவா? ஜிங்கிற ஒரு குரூப்லேருந்து ஹெச்சின்னு ஒரு சப்செட் எடுக்கிறோம். தென் ஹெச் இஸ் ஏ குரூப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார் எவ்ரி ஏகமா பி பிலாங்ஸ் டு ஹெச்சுக்கும் ஏபி ஹெச்சில் இருக்கும். ஏபி இன் த சென்ஸ் இங்கே எப்பயுமே சிம்பிளாக ஏபின்னு ப்ராடக்டில் கொடுத்தாங்கன்னா அது ஏ ஸ்டார் பின்னு தான் மீனிங். ஓகேவா? இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஹெச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அதோட இன்வெர்ஸ் ஹெச்லே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது இல்லையா, இது மேத்தமெட்டிக்ஸில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இது ரெண்டும் சேம் தான் அர்த்தம். ஓகேவா? இதை ப்ரூஃப் பண்ணணும்னா நம்ம இதை ப்ரூஃப் பண்ணால் போதும், சப்போஸ் இதை ப்ரூஃப் பண்ணணும்னா இதை ப்ரூஃப் பண்ணால் போதும் அப்படின்ற மீனிங் தான் அந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃபோட மீனிங்கே. பட் இது நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃபை நம்ம தான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பார்ட்டாக ப்ரூஃப் பண்ணணும். ஒன்று வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கொடுத்துருக்காங்களே, இது முன்னாடி உள்ள கண்டிஷனை அசியூம் பண்ணிக்கிட்டு இந்த கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணணும். இது ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் கான்வர்ஸாக இது ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு இதை ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு பாருங்கள், என்னென்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஹெச்சை வந்து சப் குரூப்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஹெச் வந்து சப் குரூப்பாக இருந்தால் என்ன மீனிங், ஹெச்சே ஒரு குரூப் தான். ஓகேவா? ஹெச் குரூப்பாக இருந்தால் அது என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஹெச் குரூப்பாக இருந்தால் அது என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒன்று வந்து ஹெச் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், செகண்ட் கண்டிஷன் ஹெச் வந்து அசோசியேட்டிவ் லாட்டஸ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும், மூணாவது கண்டிஷன் ஹெச்சில் ஐடென்டிட்டி இருக்கும், 4வது கண்டிஷன் ஹெச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இன்வர்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 4 கண்டிஷனும் ஹெச் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு பாருங்கள், ஏபின்னு எந்த 2 எலமெண்ட் ஏபி ஹெச்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் ஏ ஸ்டார் பியுமே அதில் இருக்கணும். அப்போனா இது என்னது, இதுதான் க்ளோஸ்டர்லா. ஆல்ரெடி இது சப் குரூப்புன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணிடும், அது க்ளோஸர் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது இன்னொன்று என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஹெச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இன்வெர்ஸ் அதிலே இருக்குன்றாங்க, அதுதான் நம்மளோட இன்வெர்ஸ் லா. புரியுதா? ஸோ ஹெச் சப் குரூப்பாக இருந்தால் இந்த 4 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் அவங்க நம்மளை எதை மட்டும்தான் கேட்டிருக்காங்க, 2 மட்டும்தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் கிளியர்லி ஃபார் எவ்ரி ஏகமா பி பிலாங்ஸ் டு ஹெச்சுக்கும் ஏ ஸ்டார் பி அங்கே தான் இருக்கும், அண்ட் ஃபார் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஹெச்சுக்கும் அதோட இன்வெர்ஸ் ஹெச்சில் தான் இருக்கும். இதுக்கு தனியாக ப்ரூஃப்லாம் வேணாம். ஹெச் சப் குரூப்னாலே இது ஆப்வியஸாக அதாவது இது வந்து கிளியராகவே ஆப்வியஸ். ஓகேவா? அடுத்தது செகண்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன, என்ன அசியூம் பண்ணிக்கணும், இந்த கான்வர்ஸ் பார்ட்டை அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த 2வது உள்ள இந்த கண்டிஷன் தான் ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளுக்கு பேர் ஃபார் ஆல். ஃபார் ஆல்னு நம்ம ஒவ்வொரு முறையும் இப்படி எழுதாமல் இப்படி போட்டுக்கிட்டோம்னா, அதாவது ஏவை தலைகீழே போட்டால் ஃபார் ஆல். இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தேர் எக்ஸிஸ்ட். தேர் எக்ஸிஸ்ட்னா ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான சிம்பிள் இது. இங்கே இது ஃபார் ஆல், நம்ம இதை அசியூம் பண்ணிக்கணும். என்னம்மா ப்ரூஃப் பண்ணணும், டு ப்ரூவ் ஹெச் இஸ் எ குரூப் இல்லையா. ஹெச் குரூப்னால் என்னென்ன என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த 4 கண்டிஷன்ஸை ப்ரூஃப் பண்ணணும். இந்த 4 கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் க்ளோஸ்டு, அவங்களாவே கொடுத்துட்டாங்க, அசியூம் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ இது ட்ரூ. ஆப்வியஸாக என்னது, க்ளோஸ்டு லா சாட்டிஸ்ஃபைடு. அடுத்தது செகண்ட் கண்டிஷன் அசோசியேட்டிவ் லா. இங்கே பாருங்கள், ஹெச்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க, ஜியோட சப்செட்டு. ஓகேவா? அப்போ ஹெச்சோட எலமெண்ட்லாம் ஜியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஜின்றது என்ன, குரூப்பு. அப்போ ஆல்ரெடி அதில் அதை அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. அப்போது ஹெச்சில் உள்ள எலமெண்ட்ஸும் என்ன பண்ணும், அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் ஏ வந்து, அதாவது க்ளோஷர் லா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லையே ட்ரூ. செகண்ட் வந்து அசோசியேட்டிவ் லாவும் ட்ரூ, பிகாஸ் ஜி வந்து குரூப் இல்லையா, ஜி இசிய குரூப்பு. அண்ட் ஹெச்ன்றது அதோட சப்செட்டு தான், ஜியிலேருந்து தான் நம்ம எலமெண்ட்ஸை எடுத்திருக்கோம். ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் அசோசியேட்டிவ், அதனால் ஹெச்சும் அசோசியேட்டிவ். அது வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது சி, ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும்தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அடுத்தது 4வது கண்டிஷன் இன்வெர்ஸ் இருக்குதுன்னு அவங்களாவே சொல்லிட்டாங்க, அது ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், இது கேட்கணும்னா 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. ஓகேவா? எல்லாமே வந்து ப்ரூஃப் வந்து ஆப்வியஸ். ஸோ இதோட ப்ரூஃப் வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கூட கிடையாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இ, இ வந்து எப்படி வேணும் நமக்கு, இ இதில் தான் இருக்குன்னு சொல், அதாவது ஹெச்சில் இ இருக்குன்னு சொல்லணும். இது எப்படி ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா, இஃப்
ஏ பிலாங்ஸ் டு ஹெச்னா தென் ஏ இன்வர்ஸும் ஹெச்சில் இருக்கிறதா அவங்களாவே கொடுத்துட்டாங்க. அதானே நம்மளோட அசம்ஷன், ஏ நான் ஹெச்சில் எடுத்துட்டேனா ஏ இன்வர்ஸும் அதில் தான் இருக்கும். இப்போ ஏவும் ஏ இன்வர்ஸும் ஹெச்சில் இருக்கா, அப்போது இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஏவும் பியும் ஹெச்சில் இருந்தால் ஏபி ஹெச்சில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏபி இன் த சென்ஸ் ஏ ஸ்டார் பி, ஓகேவா? அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது ஏ ஹெச்சில் இருக்குது, ஏ இன்வர்ஸ் ஹெச்சில் இருக்குது. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் எங்கே தான் இருக்கும், ஹெச்சில் இருக்கும். ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் தான் என்னது, இ ஹெச்சில் இருக்குது. தட்ஸ் ஆல். புரியுத, நாலு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இது ஒரு சிம்பிள் தியரம். பட் இனிமேல் நம்ம ஒரு சப்செட் கொடுத்துட்டு அது வந்து சப் குரூப்புன்னு ப்ரூஃப் பண்ண சொன்னால் நாலு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்க வேணாம். ஒன்லி ரெண்டு, என்னது க்ளோஸ்டு இன்வர்ஸ் இருக்கான்னு பார்த்தா போதும். புரியுதா? அதுக்காக தான் இந்த தியரம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரம். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்னது, ரெண்டுமே சேம் தான், ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவலன் கண்டிஷன். அதை தான் நம்ம இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.